உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஏன் ஆபிராம் பயந்தாய்? எகிப்தியர்கள் கண்டு ஏன் பயந்தாய்? ஏன் மனைவி நீ சகோதரி என்று சொன்னாய்? அழைத்தவர் ஆண்டவர் தானே, பெரிய ஜாதியாக்கன்னு சொல்லி அழைத்தார்ல, பேரை பெருமைப்படுத்த சொல்லி அழைத்தார்ல, கடற்கரை மணலைப் போல பெருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அழைத்தார்ல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அழைத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றெல்லாம் சொல்லி ஆசீர்வதித்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ நிற்க வேண்டியதானே. எந்த எகிப்தோட என்ன பண்ணிடும்? எந்த எகிப்தோட என்ன பண்ணிடும்? நீ பார்வைக்கு அழகுள்ளவள் சரி என்று சொல்லி, என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி, நீ என்னை சகோதரி என்று ஏன் சொல்லி என்று யோசித்தாய்? தைரியமாக சொல்ல வேண்டியதானே, என் மனைவி தான், என் மனைவி தான் என்று சொல்ல வேண்டியதானே? மனைவின் தைரியமாக சொல்ல வேண்டியதானே? உண்மை அதுதானே? ஏன் பயந்தாய்? ஆண்டவர் அழைத்தார்ல, பயப்படாத. பயந்து வார்த்தை மாற்றி பேசாதிருங்கள், பயந்து வார்த்தை மாற்றி பேசாதிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் உறுதியாக நில்லுங்க. எந்த மனுஷனை கண்டு மனுஷை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தருங்கள் பட்சத்தில் இருக்கிறார்கள், விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உன் கூட கர்த்தர் இருக்கிறார் மகனே, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த நாள் முழுதும் இருப்பார், பயப்படாதீங்க. எந்த அதிகாரியை கண்டும், எந்த சூழ்நிலை கண்டும், எந்த போலீஸ் ஸ்டேஷனை கண்டும், எந்த கோர்ட் கேஸை கண்டும், எந்த சூழ்நிலை கண்டும் பயப்படாதீங்க. கடங்காரனை கண்டும் பயப்படாதீங்க. என் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வார். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அறிக்கையிட்டு சொல்லிட்டே இருங்க. God has given this promise. அவர் ப்ராமிஸ் பண்ணா செய்வார், அவர் ப்ராமிஸ் பண்ணா நடத்துவார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ள ப்ராமிஸ். பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். வார்த்தையில உறுதியா நில்லுங்க, பயப்படாதீங்க, ஜெயிப்பீங்க. இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்குது. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், காண்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் நீங்க போற காரியம் செய்யுமா இருக்கட்டும். Those who are sickness, may the Lord will release the divine healing. I cancel all the sickness. Yesu தொட்டு சுகமாக்குகிறார், தொட்டு சுகமாக்குறார், தொட்டு சுகமாக்குறார். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை, பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. என் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, மரண பயம் நீங்கட்டும், பயத்தின் ஆவி மாறட்டும். பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவி கொடுத்திருக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.